தமிழகத்தில் நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா? பெற்றோரிடம் இன்று கருத்து கேட்பு. தமிழகம் முழுவதும் களை கட்டிய தீபாவளி விற்பனை. புத்தாடைகள் வாங்க மக்கள் குவிந்ததால் திக்குமுக்காடிய கடை வீதிகள். திமுகவுக்கு தலைமையேற்கும் தகுதி ஸ்டாலினுக்கு இல்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். தமிழகத்தில் புதிதாக 2334 பேருக்கு கொரோனா. சென்னையில் பாதிப்பு 601 குறைந்தது. தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் 100 கீழே குறைந்த கொரோனா. பெரம்பலூர், தென்காசி, ராமநாதபுரத்தில் பாதிப்பு வெகுவாக குறைந்தது. தமிழகத்தில் கொரோனா தீவிரம் குறையவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 20 சவாலானது என தலைமை செயலாளர் எச்சரிக்கை. வேலூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 2.5 கிலோ தங்கம், 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. சொத்து ஆவணங்களையும் திருடி சென்ற மர்ம நபர்கள். சொகுசு காரில் சென்று ஆடுகளை திருடிய நடிகர் கைது. திரைப்படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய திருடியது அம்பலம். தொடர் கனமழையால் தென்காசி குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை ஆர்வத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படும் கர்நாடக சாலை தொழிற்சாலை கழிவுகள். நுரையாக காட்சியளிக்கும் கெலவரப்பள்ளி அணை. இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் இன்று தொடக்கம். இணைய வழி பயிற்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்கின்றனர். பட்டாசு வெடிக்க தடை கோரும் மனுக்கள். இன்று தீர்ப்பு வழங்குகிறது தேசிய பசுமை தீர்ப்பாயம். ஜனவரி முதல் 4 வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் கட்டாயம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. திருப்பதியில் 8 சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆட்டோ ஓட்டுநருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். போதைப்பொருள் வழக்கில் நடிகை தீபிகா படுகோனின் மேலாளர் தயாரிப்பாளர் ப்ரோப்ஸுக்கு சமன். நாளை நேரில் ஆஜராக உத்தரவு. மியான்மர் பொது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தீவிரம். ஆங்சான் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி முன்னிலை. H1B விசாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஜோ பைடன் திட்டம். 5 லட்சம் இந்தியர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு. டொனால்டு ட்ரம்பை விவகாரத்து செய்ய மெலனியா ட்ரம்ப் திட்டம். தேர்தல் தோல்வியால் ஆடிப்போனவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி.
நகோர்னா கராபக் பிராந்தியத்தின் முக்கிய நகரமான சுஷாகை கைப்பற்றிய அஜர்பைஜான். திருக்கலில் கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மக்கள். தாய்லாந்து அரசியலமைப்பு சட்டத்தில் சீர்திருத்தங்கள் செய்ய வலியுறுத்தி பேரணி. தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை விரட்டிய போலீசார்.